கடலில் பேனா நினைவு சின்னம், கலைஞருக்கு தமிழக அரசு புது திட்டம். கலைஞரின் எழுத்தாற்றலை சிறப்பிக்கும் வகையில தமிழக அரசு கடல்ல 134 அடி உயரத்துல பிரம்மாண்டமான பேனா நினைவு சின்னம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அரசியல் மட்டும் இல்லாம எழுத்துலையும் மிகச்சிறந்த ஆளுமையா இருந்தாருன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவருடைய எத்தனையோ இலக்கியங்கள் இன்னைக்கும் நிலைச்சு நிற்குது. இந்த நிலையில தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 2021 ஆண்டு ஆகஸ்ட் 24 தேதி சட்டப்பேரவை விதியின் 110 கீழ மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு மெரினாவில் நினைவிடம் அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாரு. அப்போது பேசிய முதல்வர் ஸ்டாலின், காமராஜர் சாலையில அண்ணா நினைவிட வளாகத்துல 2.21 ஏக்கர் பரப்பளவுல 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நினைவிடம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த நினைவிடத்துல கலைஞரோட வாழ்க்கை, சிந்தனை இதெல்லாம் அடங்கிய நவீன ஒளிப்படங்களும் இடம்பெறும்னு சொல்லியிருந்தாங்க. அதோட கலைஞருக்கு அமைக்கப்படவிருந்த நினைவிடத்தின் மாதிரி வரைபடத்தையும் வெளியிட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் 39 கோடி ரூபாய் செலவுல அரசு சார்பில் கலைஞருக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டு வருது. இதற்காக 2.23 ஏக்கர் பரப்பளவுல பணிகள் முழு வீச்சுல நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்ப கூடுதலா மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்துல இருந்து 650 மீட்டர் தொலைவில் கடலுக்குள்ள 134 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான பேனா நினைவு சின்னம் அமைக்கிறதுக்கும் தமிழக அரசு திட்டம் தீட்டியிருக்காங்க. இதுக்காக தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் அனுமதி கொடுத்திருக்க நிலையில இது மத்திய அரசின் அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. கடலுக்குள்ள 81 கோடி ரூபாய் செலவுல இந்த நினைவு சின்னம் அமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த நினைவு சின்னத்தை பொதுமக்கள் பாக்குற வகையில கலைஞரின் நினைவிடத்துல இருந்து, அதாவது அவருடைய நினைவிடத்தின் பின்பக்க கேட்டில இருந்து இந்த பாலம் இருக்க போதாம். அது நிலத்தின் மீது 290 மீட்டரும் கடலின் மீது 360 மீட்டரும் மொத்தம் 650 மீட்டர் நீளம் இருக்கிற அளவுல கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான கட்டுமானத்துக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேனா நினைவு சின்னம் அப்படின்ற பெயரை சூட்டலாம் அப்படின்றதையும் திட்டம் தீட்டியிருக்காங்க. 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 தேதி வயது முதிர்வு காரணமாக காலமான கலைஞருக்கு பெருமை சேர்க்கும் வகையில திமுக தலைமையிலான முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு அவருக்கு பல்வேறு இடங்கள்ல சிலைகள் நிறுவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு மே மாதம் 28 தேதி ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்துல பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையின் முன்புறம் 12 அடி உயர பீடத்துல 16 அடி உயரத்துல 1.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கலைஞருக்கு முழு உருவ வெண்கலச்சுளி நிறுவினாங்க. அது தவிர கலைஞரின் பிறந்த நாளை அரசே கொண்டாடும் வகையில அறிவிச்சு பல இடங்கள்ல அவருடைய பிறந்த நாளும் சிறப்பா கொண்டாடப்பட்டுச்சு. தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் கரை சேரலாம் என்று தன் கரகர குரலில் கலைஞர் பேசிய வசனம் ரொம்ப பிரபலம். இப்போது கலைஞர் பேனா வடிவில் கடலில் நிலைநிறுத்தப்பட இருக்கிறார் என்ற விஷயம் நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கோம். கலைஞரோட இந்த பேனா நினைவு சின்னம் மிகச்சிறந்த சுற்றுலா மையமா இருக்கும்னு சொல்றாங்க நிறைய பேரு.